வணக்கம் இந்திய அரசியலில் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு துரு நட்சத்திரமா இருந்து ஒளிரக்கூடியவர் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு துரைமுருகன் புகழாரம் சூட்டியிருக்கார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திரு கருணாநிதியின் சிலையை திறந்து வச்ச சோனியா காந்தி ராகுல் காந்தி சந்திரபாபு நாயுடு மெரினாவில் உள்ள கருணாநிதி சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்தினாங்க அதுக்கப்புறம் ஒய்எம்சிஎம் சி நடந்த பொதுக்கூட்டத்தில் துரைமுருனோட பேச்சு எல்லாரையும் கவர்ந்தது அப்படி என்ன பேசினார் அப்படின்னா இந்த மாபெரும் விழாவிற்கு தலைமை ஏற்று வழிநடத்த இருக்கிறவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துறதுக்கு தலைவர் இல்லை அப்படிங்கிற இயக்கம் யாருக்கும் வண்ணம் அந்த இயக்கத்தை வெற்றிகரமாக கொண்டு போறாரு அப்படின்னு பேசினார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பேசிய அவர் என்னுடைய அரசியல் கணக்குப்படி அகிலந்தே அரசியலில் அரசியல்ல இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு துரு நட்சத்திரமா இருந்து ஒளிரக்கூடியவர் நம்முடைய ஸ்டாலின் தான் அது மட்டும் இல்லாமல் எங்களை மட்டும் உள்ள இயக்கத்தை மட்டும் இல்லை நாளை தமிழகத்தையே வழிநடத்த போகிற நம்முடைய ஸ்டாலின் தான் அப்படின்னு பேசினார் அவரோட அந்த பேச்சை கேட்டு அரங்கமை கைத்தடலால் அதிர்ந்து போச்சு மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம வைட்டன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ